எல்லாருக்கும் ஹாய் ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இப்போ தான் நம்ம முடியல் பாய் யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, தமிழில் யார் ரிச்சஸ்ட் ஆக்டர், யார் அதிகமாக சம்பளம் வாங்குறா, யார் அதிகமாக சொத்து வச்சுருக்கா, அந்த லிஸ்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம். தமிழ் சினிமாவிலே யார் ரிச்சஸ்ட், அதாவது பணக்கார நடிகர்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா வேறு யார் இல்லைங்க, நம்ம உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்கள் தான். அவர்களோட சொத்து மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $100 million, அதாவது $700 crore அவரோட சொத்து மதிப்பு. அவர் படத்தில் சம்பாதிச்சதோட அதிகமாக விளம்பரங்களை சம்பாதிச்சதாங்க அதிகம். ஏன்னா அவர் தான் பிக் பாஸை கண்டஸ்ட் ஹோஸ்ட் பண்ணுறாரு. பிக் பாஸ் ஷோவை ஹோஸ்ட் பண்ணுறதுனால அவரோட ஒரு நாள் வருமானம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ₹1 crore வரைக்கும் அவரோட வருமானம் இருக்குது. இது வரைக்கும் அவர் 3 பிக் பாஸ் சீசனை முடிச்சிருக்காரு. அப்போ அவர் படத்தில் சம்பாதிச்சோட ஒரு சீசனுக்கு ஒரு நாளைக்கு ₹1 crore, அப்போ ஒரு சீசனுக்கு 100 crore, அப்போ 3 சீசன் இது வரைக்கும் முடிச்சிருக்காரு. அப்போ இதுலேயே அவர் ₹300 crore சம்பாதிச்சிருக்காரு. இப்போ பிக் பாஸ் சீசன் 4 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அதுலேயும் அதுலேருந்து அவரோட சம்பளம் கொஞ்சம் உயர்ந்திருக்கு. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1-2 crore வரைக்கும் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. இந்த கணக்குப்படி பார்த்தோம்னா நம்ம உலக நாயகன் கமல்ஹாசன் அவர் தாங்க தமிழ்லேயே பணக்கார நடிகர்ல முதல் இடத்துல இருக்காரு. கமல்ஹாசன் அவர்கள் ஒரு படத்துக்கு அதிகபட்சமா எவ்வளவு சம்பளம் வாங்குறாருன்னா 20-25 crore கூட தாங்க அவரோட சம்பளம். கடைசியா அவர் இந்தியன் டூக்கு வாங்கின சம்பளம் ₹25 crore. இரண்டாவதா யாரு சொத்து மதிப்பு அதிகமானு வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா வேற யாருங்களைங்க, நம்ம இளைய தளபதி விஜய் சார் அவர் தான். அவரோட சொத்து மதிப்பு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா அதாவது $60 million, நம்ம இந்திய மதிப்பு படி சுமார் ₹420 crore சொத்து மதிப்பு வச்சிருக்காரு. நம்ம விஜய் சார் வந்து அதிகமாக விளம்பரத்துக்கு நடிக்க மாட்டாருங்க, அவர் பொதுவாகவே படத்தில் நடித்து தான் அதிகமாக சம்பாதிக்கிறாரு. அவர் கடைசியாக நடித்த படத்தில் பார்த்தீங்கன்னா பிகில் காண்டி அவர் ₹50 crore சம்பளமாக வாங்கியிருக்காரு. அடுத்து மாஸ்டர் படத்துக்கு அவரோட சம்பளம் $80 crore. அடுத்து ஏஆர் முருகதாஸ் அவர்களோட டைரக்ஷனில் இப்போ ஒரு புது படம் பண்ண போகிறாங்க, அந்த படத்தோட சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $110 crore-$120 crore வரைக்கும் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. மூணாவதா யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் தான். அவரோட சொத்து மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $15 million, அதாவது $380 crore. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துமே விளம்பரங்களில் நடிக்க மாட்டாருங்க, அவருமே பெரும்பகுதியை திரைப்படங்களில் நடிச்சுதான் சம்பாதிக்கிறாரு. அவரு கடைசியாக வாங்கின பேட்டை படத்தோட சம்பளம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ₹100 crore. நம்ம தமிழ் சினிமாவில் ₹100 crore சம்பளத்தை தொடங்கி வச்ச முதல் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான். இப்போ அவர் பேட்டை அடிக்கிற அண்ணாத்தை படத்தோட சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $100 crore-$110 crore வரைக்கும் இருக்கான்னு சொல்கிறாங்க. இந்த லிஸ்ட்டில் நாலாவதாக யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலை அஜித்குமார் அவர்கள் தான். நம்ம தலை அஜித்தோட சொத்து மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $49 million. நம்ம இந்திய மதிப்பில் சுமார் ₹350 crore சொத்து மதிப்பு நம்ம தலை அஜித் வச்சுருக்காங்க. நம்ம தலை அஜித்குமார் அவர்கள் சம்பளம் $50 crore-$60 crore வரைக்கும் வாங்குறாங்க. இப்போ கடைசியா போனி கபூர் கூட ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அவர் கூட அவர் தயாரிப்புல 2 படம் நடிக்கிறதா சொல்லியிருக்காரு. அந்த 2 படத்தோட சேலரி எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா $120 crore-$120 crore ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. இந்த லிஸ்ட்ல அஞ்சாவதா யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா நம்ம நடிகர் சூர்யா இருக்காருங்க. ஆமாங்க, சூர்யா சார். சூர்யா சார் ஒவ்வொரு படத்துக்கும் வித்தியாசமான கதைகளை செலக்ட் பண்ணி பண்றாருங்க. அவரோட படமான சூரரை போட்டிருக்கு அவரே ஓன் ப்ரொடக்ஷன் பண்ணாரு. அந்த படத்துல அவரோட சம்பளம் சேர்க்கல, ஆனா அவர் காப்பானுக்கு வாங்கின சம்பளம் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா $20 crore. அவரோட சொத்து மதிப்பு $25 million, அதாவது இந்திய மதிப்புல சுமார் $180 crore வரைக்கும் இருக்கும். நம்ம சூர்யா சாரு முதல்ல விளம்பரங்களை அதிகமா நடிச்சுட்டு இருந்தாரு, கடைசியா இப்போ கொஞ்சம் விளம்பரம் நடிக்கிறதா தவிர்த்துக்கிட்டாரு. அவருக்கு அவரோட ஓன் ப்ரொடக்ஷன்லேயே படம் பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம சூர்யா சார் 5th இடத்துல இருக்காரு. அடுத்து 6th இடத்துல யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜியான் விக்ரம் அவர்கள் தான் இருக்காங்க. நம்ம ஜியான் விக்ரம் அவர்களோட சொத்து மதிப்பு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா $22 million, அதாவது இந்திய மதிப்புல சுமார் $160 crore வரைக்கும் இருக்கிறாங்க. அவரோட சம்பளம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா $8.5 crore, அப்படி இல்லாத பட்சத்தில் $9 crore வரைக்கும் அவரோட சம்பளம் வாங்குறாருங்க. அவர் கடைசியாக நடித்த கடரம் கொண்டான் படத்துக்கு $9 crore சம்பளம் வாங்கியிருக்காரு. அடுத்து நம்ம ஜியான் விக்ரம் அவர்கள் பெரும்பாலும் விளம்பரங்களை நடித்து வருமானம் ஈட்டிட்டு வராருங்க. தமிழ் சினிமாவில் சிறந்த நடிகர்களில் ஜியான் விக்ரமும் ஒருத்தருங்கிறத எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த லிஸ்ட்டில் 7th யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம தனு சார் அவர்கள் தாங்க. தனு சார் அவர்கள் அவரோட சொத்து மதிப்பு எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா $20 million, அதாவது $142 crore அவரோட சொத்து மதிப்பு.
நம்ம தனு சார் அவர்களோட சம்பளம்னு பாத்தீங்கன்னா 14 கோடியிலிருந்து 15 கோடி ரூபாய் வரைக்கும் வாங்குறாருங்க. அவர் கடைசியா நடிச்சா பட்டாசு படத்துக்கு அவர் வாங்கின சம்பளம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 15 கோடி ரூபாய். இந்த லிஸ்ட்ல யாரு 8வது இடத்துல இருக்காங்க பாத்தீங்கன்னா வேற யாரும் இல்லைங்க, நம்ம கார்த்தி சார் தான். அவரோட சம்பளம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 7 கோடியிலிருந்து 8 கோடி ரூபாய் வரைக்கும் வாங்குறாரு. இவர் ஒரு சிறந்த நடிகரும் கூடங்க, தமிழ்லயே வெர்சாட்டில் ஆக்டர்ல இவரும் ஒருத்தர். இவரோட சொத்து மதிப்பு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா நம்ம கார்த்தி சாரோட சொத்து மதிப்பு $13 மில்லியன், அதாவது இந்திய மதிப்புல சுமார் 90 கோடி ரூபாய். அவரு கடைசியா நடிச்ச தம்பி படத்துக்கு வாங்கின சம்பளம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 8.5 கோடி ரூபாய். இந்த லிஸ்ட்ல அடுத்து 9வதா யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா வேற யாரும் இல்லைங்க, நம்ம விஜய் சேதுபதி சார் தான். விஜய் சேதுபதி சாரும் ஒவ்வொரு படத்துக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா கதைகளை சூஸ் பண்ணி நடிப்பாரு. ஆனா ஒரு சில வளர்ந்து வர இயக்குநர்களுக்காண்டி தன்னால முடிந்த பங்கான சிறிதளவு கேரக்டர்னாச்சு இலவசமா நடித்து கொடுத்து வருவார் நடிகர்ல நம்ம விஜய் சாரும் ஒருத்தருங்க. அவரோட சம்பளம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 8 கோடியிலிருந்து 8.5 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்குறாரு. அவர் கடைசியா நடிச்ச மாஸ்டர் படத்தோட சம்பளம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 8.5 கோடி ரூபாய். நம்ம விஜய் சேதுபதி சாரோட சொத்து மதிப்பு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா $13 மில்லியன், அதாவது இந்திய மதிப்புல சுமார் 90 கோடி ரூபாய். இந்த லிஸ்ட்ல யாரு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வேற யாரு இல்லைங்க, நம்ம சிவகார்த்திகேயன் சார் தான். நம்ம சிவகார்த்திகேயன் சாரும் ஒவ்வொரு ஃபேமிலியார் ஆடியன்ஸ் படமுமே ஹிட் தாங்க, அது எல்லாமே சூப்பர் ஹிட் ஆயிருது. அவரோட சம்பளம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 8 கோடியிலிருந்து 9 கோடி ரூபாய் வரைக்கும் வாங்குறாரு. அவரு கடைசியா நடிச்ச ஹீரா படத்தோட சம்பளம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 9 கோடி ரூபாய். சிவகார்த்திகேயன் சார் சொந்தமா ஓன் ப்ரொடக்ஷனும் வச்சிருக்காரு. அவரோட சொத்து மதிப்பு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 14.5 மில்லியன், அதாவது இந்திய மதிப்புல சுமார் 110 கோடி ரூபாய் வரைக்கும் சொத்து மதிப்பு வச்சிருக்காருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம மிடில் பாய் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.